ஒன்னு சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதும் அவனுடைய வீரர்களும் அவனுடைய மனுஷரும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி அவர்களுடைய தேசத்துக்கு வரும்போது, சிக்லாக்கு வரும்போது அங்க வந்து பகைஞர்கள் வந்து நெருப்பு வச்சு அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து கொலை பண்ணி போட்டுறாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் ஜனங்களுக்கு வந்து தாவீதின் மேல வந்து கோபம் வருது. தாவீதின் மேல கோபம் வந்து தாவீதை வந்து கல்லெறியும்படியாக அவர்கள் எல்லாம் திட்டம் பண்ணி அவனை தாக்கும்படியாக இருக்கிறாங்க. அப்ப தாவீது வந்து இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, மனம் உடஞ்சு போயிட்டு மனம் நொறுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு வந்து வெளியில எந்த விதமான சோர்ஸ்ல இருந்தும் அவனுக்கு சந்தோஷம் இல்ல என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு வர மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே அவனுடைய சொந்த ஜனங்களே அவன் வந்து கல்லெறிந்து அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தாவீது வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை வந்து திடப்படுத்திக் கொள்கிறான் இல்லையா. அப்ப இன்றைக்கும் நமக்கு வந்து வெளியில இருந்து நம்ம எந்த சோர்ஸும் நம்மள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நம்ம தேடக்கூடாது. நம்மள வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும். அதேதான் இங்க பவுலும் சிலாவும் பண்றாங்க. கர்த்தரை வந்து என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த வேதனையும் அவர்கள் வந்து கர்த்தரை வந்து துதித்து பாடுகிறார்கள். பவுல் பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கர்த்தரை துதிக்கிறேன், இது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், நமக்கு ஒரு கார் இருந்துட்டா போதும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, எனக்கு இவ்வளவு பணம் மாசத்துக்கு இவ்வளவு பணம் ஒரு மாசத்துக்கு 50,000 எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, என் வாழ்க்கையில வந்து சூப்பரா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா மனுஷர்கள் நினைக்கிறது வந்து தவறு. நம்ம இந்த உலகத்துல இருக்க எந்த வித சோர்ஸுமே நம்மள வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, நம்மளே திருப்தியாக்க முடியாது. மாத்திரம்தான் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தவோ இல்லை நம்மளை வந்து திருப்திப்படுத்தவோ முடியும். சாலமோன் ராஜா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்திகளையும் அவன் வந்து வைத்திருந்தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பிரசங்கி 2:10, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. சாலமோன் ராஜா அவ்வளவுக்கும் அவன் வந்து ஐஸ்வர்யவானா இருந்தான், அவன் இடத்துல இல்லாதது ஒன்றுமே. அவன் என்ன சொல்ற பாருங்க, என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, அவன் இருதயம் சந்தோஷத்துக்கு அவன் எதையுமே விளக்கல, அவனுக்கு எது எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சானோ அவனுக்கு எது எதெல்லாம் பார்க்கறதெல்லாம் பிடிச்சதோ எல்லாவற்றையும் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டான். அவன் பெரிய அரண்மனையில மாளிகையில இருந்தா அவனுக்கு வந்து எந்த விதமான தேவையுமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தேவைக்கு அதிகமாவே அவன் வச்சிருந்தான். அவன் என்ன சொல்றான், இவ எல்லாமே எனக்கு வந்து ஒரு மாயையா இருந்தது அப்படின்னு சொல்றான். சூரியனுக்கு கீழே இதுக்கு பலன் ஒன்றுமே இல்லை, இது எல்லாம் எனக்கு இருந்துமே இது எல்லாமே எனக்கு ஒரு மாயை போலதான் இருந்தது, இதுல இருந்து எனக்கு ஒரு பலன் கூட எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்மளை வந்து பூர்த்தி பண்ணாது, எந்த விஷயமும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தாது, கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு வந்து பரிபூர்ண சந்தோஷத்தை வந்து நமக்கு தர முடியும். சங்கீதம் 16:11 என்ன சொல்லுதுன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துலதான் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த உலகம் நமக்கு தர முடியாத ஆனந்தம், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு தர முடியாத ஆனந்தம், நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு தர முடியாத ஆனந்தம் யார் இடத்துல இருக்கு, கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் நமக்கு இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துலதான் பேரின்பம் வந்து இருக்குது. அப்போ பவுலும் சீலாவும் இதை வந்து நன்கு அறிந்தவர்களா என்ன பண்றாங்க, அவர்களுக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை கர்த்தரை துதித்து பாடுவதற்கு, ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு கர்த்தரை வந்து அவர்கள் என்ன பண்றாங்க, துதித்து பாடுறாங்க. இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி அவர்கள் வந்து துதித்து பாடுறார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ காவலில் அந்த ஜெயில அவர்கள் மட்டும் இல்லைல்ல, அவர்கள் கூட வந்து மற்ற கைதிகளும் இருந்திருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாத்துல ஓன் கத்தி பாடின்னு இருக்கிறாங்க கர்த்தரை துதிச்சு. நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்ம கஷ்டத்தின் மத்தியில நம்ம இருக்கும்பொழுது, நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது யாரும் நம்மளை வந்து எதுவும் பார்க்க போறதில்லை, நம்மளை கேட்க போறதில்ல. நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதான் 4 பேர் நம்மள கேள்வி கேட்டே சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வருவாங்க, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கிறதுக்குனே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த நம்ம உலகத்தார் மாதிரியே நம்மளும் சோர்ந்து போய் ஒடுக்கப்பட்டு போயிருந்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு
நம்மளால இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர்களுக்கு சொல்ல முடியாது. அந்த கஷ்டத்தின் மத்தியில நம்ம சந்தோஷமா கர்த்தரை துதித்து பாடணும் அப்படின்னா உலகத்தார்கள் எல்லாருமே நம்மளை வந்து கண்ணோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தார் வந்து சோகமா டிப்ரெஷனுக்கு போயிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து கர்த்தரை அந்த நேரத்தை தான் அதிகமா துதித்து பாடும் பொழுது எல்லாருடைய கவனமும் நம்ம மேல வந்து திருப்பப்படும். கஷ்டத்தின் மத்தியில இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாதது எது அவங்க கிட்ட இருக்குது, அது எனக்கு வேணும், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளுடைய வித்தியாசமான அந்த பிரச்சனையை கையாளுறது மூலியமா தான் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம தெரியப்படுத்த முடியும் இல்லையா. அதே அந்த சிறைச்சாலையில் இருந்தவங்க மற்ற செய்திகளும் அந்த ஜெயில அதே கஷ்டத்துலதான் இருக்காங்க. பவுலும் சீலாவும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஒளே நிலைமையில இருக்கும் பொழுது இவங்களுடைய அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் சோர்ந்து போய் ஜெயில இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஆனா பவுலும் சீலாவும் மட்டும் அங்க கர்த்தரை வந்து ரொம்ப சந்தோஷமா துதித்து பாடுறாங்க. சோ அதனால இவங்களுடைய எல்லாருடைய கவனமும் இவங்க மேல வந்து திருப்பப்படுது. இவங்க எதுக்கு துதித்து பாடணும் கர்த்தரை அப்படின்ற மாதிரி இவங்க வித்தியாசமா வந்து அந்த சிறைச்சாலையில இருந்தவர்கள் வந்து இவரை நோக்கி பாக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிற மக்கள் நம்ம அனுபவிக்கிற அதே கஷ்டங்களை தான் இந்த உலகத்தாரும் அனுபவிக்கிறாங்க. அப்போ நம்ம அதே சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது உலகத்தார் நம்மளை வந்து பார்ப்பாங்க. அவங்க கையாளுற விதம் வேற மாதிரி இருக்கும், நம்ம கையாளுற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம கஷ்டத்தையும் நம்ம தேவனை துதித்து பாடணும் அப்படின்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் எதுல வந்து இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த சந்தோஷம் எங்க இருந்து வருது இவ்வளவு கஷ்டத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை நோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு நம்முடைய மூலியமா. அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப அது போல கூட இருக்கிறவங்க எல்லாம் இவங்க பாடுறத வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு. இவங்க ரெண்டு பேர் துதித்து பாடுறது மூலியமா என்ன ஆகுது, அங்க சிறைச்சாலையில ஒரு பூகம்பம் மாதிரி வந்து எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு.